5 seconds. Start. பெரியோர்களே, தமிழக மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல நாள் இன்று உதயமாகி இருக்கிறது. தாய் மொழியை போற்றி பாதுகாத்து வளர்ப்பதற்காக அறிஞர்கள் புலவர்களை கூட்டி சங்கம் வைத்து வாழ்ந்தவர்கள் தமிழ் மன்னர்கள். இதைப்போல மொழியையும் அதில் உருவாகும் இலக்கியங்களையும் போற்றுவதற்கு ஒரு அமைப்பை கண்ட நாகரிகம் உலகில் எங்கும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட புகழ் பெற்ற தமிழ் நெஞ்சங்கள் தமிழை வளர்த்த சான்றோர்கள் பிறந்த மண்ணில் நாம் பிறந்து வாழ்கிறோம் என்பதே நமக்கு பெருமையாகும். வரலாறு காண முடியாத பழமையான மொழியாக இருப்பதால் இறைவனே தலைமையேற்று சங்க தமிழ் வளர்த்ததாக கூறினார்கள் நமது முன்னோர்கள். அவ்வாறு இலக்கிய சிறப்பும் வரலாற்று பெருமையும் கொண்டது நமது தமிழ் மொழி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்கள் நிறுவிய தமிழ் சங்கம் இடையிடையே மறைந்தும் தளர்ந்தும் பிறகு தழைத்தும் வாழ்ந்து வருகிறது. மொழி வளமோ கலை செல்வமோ சிறக்க வேண்டுமானால் அந்த பொறுப்பை அரசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனி அமைப்புகள் என்னதான் முயன்றாலும் எதிர்பார்க்கின்ற வளர்ச்சியை நாம் காண முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் சங்கம் என்ற பெயரில் சில அமைப்புகள் நடைபெற்று வந்தாலும் அவையெல்லாம் வளர்ந்து வரும் உலக நாகரிகத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நமது மொழியை வளப்படுத்துமா என்பது எனது சந்தேகம். அதனால்தான் நீண்ட நாட்களாக தமிழுக்காக ஒரு பெரும் அமைப்பை அரசாங்கம் உருவாக்க வேண்டுமென்று தமிழ் அறிஞர்கள் கேட்டு வந்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை மட்டுமல்ல தமிழக மக்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு இன்றைக்கு புதிய முயற்சிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறது. அதன் விளைவுதான் தமிழில் பல்கலைக்கழகம் தோன்றுவதாகும். அரசாங்கம் தமிழுக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குகின்ற நல்ல நாள் இது. தமிழ் அன்னைக்கு அரண்மனை கட்டி குடியேற்றுவது போல நான் உணர்கிறேன் என்பதை மன நிறைவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புலவர்கள் கூடி மொழி வளர்க்கிறார்கள் என்றால் இலக்கிய வளர்ச்சி ஒன்றைத்தான் அது குறிக்கும். பல்துறை அறிஞர்கள் சேர்ந்து மொழி வளர்ச்சியில் ஈடுபடும் போது தமிழ் மொழியின் வளம் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக பயன்படுமென்பதை நாம் உணர வேண்டும். அத்தகைய பணியில் பல்கலைக்கழகம் தன்னை அர்ப்பணித்து கொள்கிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சியடைகிறேன். தமிழ் பல்கலைக்கழகம் பல ஆராய்ச்சி பிரிவுகளை கொண்டதாக அமைந்துள்ளது என்று இங்கே குறிப்பிட்டார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் தமிழ் பண்பாட்டு மையமாக இது விளங்குமென்று நம்புகிறேன். அறிவியல் தமிழ் என்றே ஒரு ஆராய்ச்சி பகுதி செயல்பட போவதாக அறிவித்தார்கள். இது மிகவும் பாராட்ட வேண்டிய ஒன்றாகும். மேல் நாடுகள் நம்மை விட 50 ஆண்டுகள் முன்னேறிய நிலையில் இருக்கின்றன. அந்த இடைவெளியை குறைக்க வேண்டுமானால் எதிர்கால சமுதாயம் தமிழிலே அறிவியலை பயில நாம் உதவி செய்ய வேண்டும். அதற்கு இந்த பல்கலைக்கழகம்
துணை நிற்குமென்று நம்புகிறேன். கடலூரிலுள்ள தென் ஆற்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திண்டிவனம் துணை ஆட்சித்தலைவருக்கு எழுதிய 10/6/1980 தேதியிட்ட கடிதம். ஐயா, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு ஒரு சில நாட்களில் நடைபெற இருக்கும் தேர்தலுக்காக இந்த மாவட்டத்திற்கு தேவையான புதிய வாக்கு பெட்டிகள் வந்து சேர்ந்துவிட்டன என்பதை தெரிவித்து கொள்கிறேன். அவற்றை தொகுதி வாரியாக பிரித்து அனுப்பும் பணி இன்னும் 2 தினங்களில் முடிவடைய வேண்டும். ஆகவே தாங்கள் தேர்தல் அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ள தொகுதியிலுள்ள வாக்கு சாவடிகளுக்கு சென்று சேர வேண்டிய வாக்கு பெட்டிகளை இங்கிருந்து எடுத்து செல்ல ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் கட்டுப்பாட்டில் பணிபுரியும் துணை வட்ட ஆட்சியர்களில் ஒருவரையோ அல்லது பொறுப்பான அலுவலர்களில் ஒருவரையோ அனுப்பி இந்த அலுவலகத்தின் தேர்தல் பிரிவிலிருந்து அவற்றை பெற்று கொள்ளலாம். வாக்கு பதிவு பணிக்கு தேவைப்படும் பல்வேறு படிவங்கள் மற்றும் முத்திரையிடும் அரக்கு நூல் முதலிய பொருள்களை அதே சமயத்தில் எடுத்துச் செல்லலாம். பெட்டிகள் பொருள்கள் ஆகியவை கிடைக்க பெற்றமைக்கான ஒப்புதல் கடிதத்தை அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.